ஒரு பெரிய டிராபேக்னு சொல்லலாமா எஸ்எக்ஸ் 650,000 ருபீஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 28,000 to 30,000 ருபீஸ் அடுத்து ஒரு சிமிலர் ஆப்ஷன் ஒன் டச் ஆப்ஷன் இதுலேயும் இருக்குது ஸோ திஸ் இஸ் த ஒன் டச் ஆப்ஷன் ஸோ ஹலோ காய்ஸ் வணக்கம் அகெயின் ஸோ அகெயின் ஐ ஸ்டார்டட் த அன்டோல்டு கம்பாரிசன் யமஹா எஸ்எக்ஸ் 600 வர்ஸ் ரோலாண்ட் BK3 ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் ஐ சானிடைஸ் மை ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுறது ரொம்ப சேஃபு ஸோ பெட்டர் யூ யூஸ் சோப் வாட்டர் ஆர் சோப் ஸோ லெட்ஸ் பிகின் எஸ்எக்ஸ் 600 வர்ஸ் BK3 ரோலாண்ட் சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஐ லிங்க் ஃபாலோ பண்ணீங்க வி ஹவ் புட் அ லாட் ஆஃப் அன்டோல்டு கம்பேரிசன் அண்ட் அன்பாக்சிங் நாட் ஓன்லி கம்பேரிசன் வி கிவ் அ சூப்பர் மெகா ஆஃபர் ஃபார் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் வித்தவுட் வேஸ்டிங் டைம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் சேனலில் புதுசாகிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வெல்கம் டு தி பிஸி இண்டியா த கம்ப்ளீட் பிஸ்னஸ் சேனல் நாட் ஓன்லி கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபார் தி பிஸி பீப்பிள் ஆஸ் லைக் யூ இங்கே பார்த்தீங்கன்னா யமஹா எஸ்எக்ஸ் 600 BK 3 ரெண்டோட ப்ரைஸ் மொதல் நான் சொல்லிடுறேன் ப்ரைஸ் சொல்லிவிட்டு உங்களுக்கு அப்படியே இதோட கண்டினியூட்டி பண்ணுறேன் இதில் என்ன சிமிலரிட்டிஸ் அண்ட் டிஸ்சிமிலரிட்டிஸ் அப்படியே நான் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாத அட்வான்டேஜஸ் அப்படியே நான் சொல்லிடுறேன் ஸோ ஒர்த் ஆஃப் மணி எது அப்படின்னு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம் ஸோ திஸ் இஸ் த ப்ரைஸ் அரவுண்ட் ஸோ ப்ரைஸ் ஃபார் எஸ்எக்ஸ் 600 அரவுண்ட் 50,000 to 55,000 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க என்னோட ஆஃபர் ப்ரைஸ் 48,500 ஓகே அட் சேம் டைம் BK3 ரோலாண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கில் 33,000 to 35,000 யூனிட் ஆஃபர் ப்ரைஸ் 28,000 to 27,000 யூனிட் இன்னமும் என்ட போயிட்டுருக்குது ஓகே 26,000 முன்னாடி கொடுத்தாங்க பட் இப்போ 27 சம்திங் கொடுக்குறாங்க ஸோ லுக் வைஸில் பார்த்தீங்கன்னா போத் ஆர் சார்கோல் பிளாக் ரெண்டுமே சார்கோல் பிளாக்ல இது ஃபுல்லாகவே சார்கோல் பிளாக் இது கொஞ்சோண்டு இது சார்கோல் பிளாக்னு சொல்ல முடியாது இது கொஞ்சம் சிலிகோன் பிளாக் டைப்பில் இருக்குது இது கொஞ்சம் பட்டர் டைப் ஷைனேபிள் லைட்டாக ஷைனேபிள் ப்ளெயின் ஒரு இதில் அந்த ஃபினிஷிங் அப்படி இருக்குது பட் திஸ் ஒன் இஸ் அ சார்கோல் பிளாக் மேட் பிளாக் அப்படின்னு சொல்லிக்கலாம் ரொம்ப ஷைனேபிள் கிடையாது ஸ்க்ராச் ஆயிரும் ரொம்ப சீக்கிரம் திஸ் ஒன் எஸ்எக்ஸ் 600 ஸ்க்ராச்னா அதாவது நகத்தால் நீங்கள் இப்படி செஞ்சினாலே ஸ்க்ராச் ஆயிரும் பட் இது கொஞ்சம் ஸ்க்ராச்லெஸ் பாடியாக கொடுத்துருக்காங்க BK ரோலாண்ட் லெட்டர்ஸ் ஆஸ் எ கம்பேரிங் லெட்டர்ஸ் இதோடது லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்டு எல்லாமே ஒயிட் கலரில் தான் வருது இதோடது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட் கலரில் தான் வருது ஆன் ஆஃப் பட்டன் பின்னாடி கொடுத்துருக்குறாங்க இதில் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க ஆன் ஆஃப் பட்டன் இவ கம்பேரிங் ஸ்க்ரீன் இதில் நல்ல சூப்பரான ஒரு கலர்ஃபுல் ஸ்க்ரீன் கிடைக்குது ஓகேவா எல்சிடி அண்ட் அட் த சேம் டைம் BK3 ப்ளூ கலரில் ஒரு ஸ்க்ரீன் கிடைக்குது அதில் டிஜிட்டலி பிளாக் கலரில் டாட் மேட்ரிக் ஸ்க்ரீன்னு சொல்லுவாங்க இதை கான்ட்ராஸ்ட் ஏற்றி நம்ம இது பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் அட்ராக்டிவாக பிகாஸ் திஸ் இஸ் த லேட்டஸ்ட் மாடல் ரோட்லேண்ட்லேயே நீங்கள் ஹையர் மாடல் போனீங்கன்னா அதோட இருக்கும் பட் இது கிட்டத்தட்ட சிமிலாரிட்டிஸில் 90% சிமிலாரிட்டிஸ் ரெண்டுதும் சேம் ஆகுது 10% மட்டும் ஒரே ஒரு இடத்துல அது வந்து ட்ராபேக் ஆகுது ரோலாண்ட் BK3 அதர்வைஸ் வி கோ டு திஸ் ஒன் அதர்வைஸ் திஸ் ஒன் ரெண்டுமே நல்லாயிருக்கும் ரெண்டோட குவாலிட்டி சவுண்ட் குவாலிட்டி டோன் குவாலிட்டிஸ் கொஞ்சம் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்குற போகிறேன் ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகிறது மாதிரி நம்ம இதோட பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் 61 கீஸ் இதுலேயும் கிடைக்குது அட் த சேம் டைம் 61 கீஸ் இதுலேயும் நம்மளுக்கு கிடைக்குது லார்ஜ் கீஸ் கிடைக்குது கீழே இதுலேயும் கேப் கிடைக்குது இதுலேயும் கேப் கிடைக்குது 61 கீஸ் மட்டும் இல்லாத சேம் கீஸோட கேட்டகரி எல்லாமே சேம் அதர் வெயிட் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 9 kgs, 10 kgs கேட்டகரியில் வருது அட் த சேம் டைம் இதுவும் அரவுண்ட் 9 kgs, 10 kgs கேட்டகரி தான் வெயிட் கணக்கில் எந்த கம்ப்ரமைஸ் கிடையாது சேம் வெயிட் கணக்கில் தான் வருது பாடி வைஸில் பார்த்தீங்கன்னா இதோட பாடி கொஞ்சம் பெருசாக இருக்குது இட்ஸ் லுக்ஸ் லைக்ஸ் அ வெரி லார்ஜ் கொஞ்சம் ஹெல்தி டைப் தெரியுது பட் இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது ஐ மீன் இது விட்த்து ஆஸ் யூஸ்வல் நார்மலாக எல்லா கீபோர்டுக்கு இருக்கிற மாதிரி அதுமாரி இருக்குது லென்த்து ரொம்ப ஜாஸ்தி கிடையாது பட் இதை என்ன செஞ்சிட்டாங்க விட்த்தை ரொம்ப குறைச்சிட்டாங்க அரவுண்டு நீங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னாக்க இது ஒரு 12 inches விட்த்தில் தான் இருக்குது 12 inches ஃபுல்லாக கிடையாது 11.5-11 inches தான் வருது ஐ மீன் ஒரு அடியோட கிடையாது விதின் 1 foot fit இதோட அகலம் வருது நீளம் பார்த்தீங்கன்னா அரவுண்டு ஒரு தாராளமாக ஒரு 3+ feet 4 feet கிட்டக்கிட்ட போகுது இது 4 feet கிட்டத்தட்ட போகுது ரொம்ப லென்த்தியாக இருக்குது பட்டன்ஸ் இதுலேயும் கொஞ்சம் கலர்ஃபுல் பட்டன்ஸ் கிடைக்குது எஸ்எக்ஸ் 600 யமால இதுலேயே கலர்ஃபுல் பட்டன் கிடைக்குது பைலட் பட்டன்ஸ் கிடைக்குது விச் மீன்ஸ் வாட் இன்பில்ட் லைட் எல்இடி பட்டன்ஸ் இருக்குது இதுலேயும் இதுலேயும் பிகாஸ் போத் ஆஃப் கீபோர்ட்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல் யூஸ் ஃபார் ஆர்கெஸ்ட்ரா அண்ட் நைட் கான்செப்ட்
லைவ் கான்செப்ட். அதில் என்ன ஆகும், நைட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது லைட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க எந்த ஆப்ஷன்ஸ் ஆக்டிவாக இருக்குது, டிஆக்டிவாக இருக்குது. ஸோ ஈஸிலி இதுலேயும் அதுமாரி பட்டன்ஸ் கிடைக்குது, லைட்ஸ் பட்டன், பட்டன்ஸில் லைட் இருக்குது. இதுலேயும் எஸ்எக்ஸ் சிஸ்டம்லேயும் இருக்குது, ரோலண்ட் பிகே த்ரீலேயும் இருக்குது. இதிலே கார்ட்ஸ் நம்ம போட்டுக்கலாம், இதிலே கார்ட்ஸ் நம்ம செப்பரேட்டாக ப்ளே பண்ண முடியாது. இதை ஒரு சின்ன ட்ராபேக்னு சொல்லாமல் வாட் எவர் எப்படி சொல்லிக்கலாம் நம்ம, பட் ஆனால் கார்டு இதில் ஆக்டிவ் ஆகும், கார்டு யூஸ் பண்ணலாம், பட் கார்டு செப்பரேட்டாக, திஸ் இஸ் நோன் அஸ் கார்ட். ஓகேவா? இதில் கார்ட்ஸ் தனியாக கிடைக்காது நம்மளுக்கு, பட் ஆனால் இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது நிறையா. ஸோ அப்படியே சவுண்ட் பார்க்கும்போது ரொம்ப லவுடாக தெரியுது, ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா. இதில் இருக்கிறது கொஞ்சம் சபூஃபர், ஏற்கனவே நீங்கள் அன்டோல்டு கம்பேரிசன் எஸ்எக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். இதில் சபூஃபர் டைப் கேட்டகரி கொடுத்துருக்காங்க, ஹோம் தேட்டரில் எப்படி ஊஃபர் இருக்கும் அதுமாரி எஸ்எக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல ஊஃபர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, விச் மீன்ஸ் பேஸு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கும் இந்தி யமா எஸ்எக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட். அட் த சேம் டைம் ரோலண்ட் பிகே த்ரீல லவுட்னஸ் நிறையா கிடைக்கும், சபூஃபர்னு சொல்ல முடியாது, பட் பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஸ்பீக்கர் கொடுத்துருக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல நம்மளுக்கு இது கிடைக்குது, சவுண்ட் கிடைக்குது. அட் த சேம் டைம் நம்ம நோப், இதுலேயும் ஒரு நோப் கொடுத்துட்றாங்க, இதுலேயும் நோப் கொடுத்துட்றாங்க வால்யூம் கண்ட்ரோலுக்கு. ஸோ லைட்டாக பியானோ நம்ம எடுத்து பார்க்கலாம், எஸ்எக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரடில் பியானோ இப்படி இருக்குது. இதில் பார்க்கலாம் அப்படி டிஃப்ரென்ஸ் தெரியாது, ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாத ஃபோர் வேரியேஷன் இஸ் த மோஸ்ட் காமன் இன் த போத் ஆஃப் கீபோர்ட். ஓகேவா? ஸோ பிஃபோர், அதுக்கு முன்னாடி இதில் முக்கியமானது என்னன்னா டோன்ஸ் ரெண்டுத்துலேயும் கிட்டத்தட்ட இதுலேயும் 850 டோன்ஸ் கிடைக்குது நம்மளுக்கு எஸ்எக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல, வாய்ஸ்னு சொல்லிக்கலாம் டோன்ஸ்னு சொல்லிக்கலாம். அட் த சேம் டைம் ரோலண்ட் பிகே த்ரீலையும் அரவுண்ட் உங்களுக்கு 800 டோன்ஸ் கிடைக்குது, இதில் 50 கூட இதில் 50 கம்மி, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஓகே, ப்ரைஸ் பார்த்துங்க, திஸ் வந்து 50,000, பட் திஸ் இஸ் த ஆன்லி 28,000 to 30,000 கேட்டகரியில் வருது. 450 ஸ்டைல்ஸ் வருது, ரிதம்ஸ் ஆர் ஸ்டைல்ஸ் 415 இன் எஸ்எக்ஸ் 600. அட் த சேம் டைம் ரோலண்ட் பிகே த்ரீல ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா 250 வருது, 250 ஸ்டைல்ஸ் ஆர் ரிதம்ஸ் இதில் கிடைக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லும் போது, டோன்ஸ் ஸ்டைல்ஸை பற்றி பேசும்போது அதை நான் சொல்லிடுறேன். யூ கேன் யூஸ் எக்ஸ்பிரஷன் பேக்ஸ் இன் தி திஸ் கீபோர்ட் ஆல்சோ அண்ட் திஸ் கீபோர்ட் ஆல்சோ. இதில் யமாக்காரங்களோட வெப்சைட்ஸில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் அவங்கள்ட்ட இந்த எக்ஸ்பிரஷன் பேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் ரோலண்ட் பிகே த்ரீலையும் நீங்கள் எக்ஸ்பிரஷன் பேக்ஸ் ரோலண்டோட வெப்சைட்ஸில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ண முடியும். இதுலேயும் டோன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரிதம்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுலேயும் டோன்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், ரிதம்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இதில் கொஞ்சம் ஸ்பெஷல் என்னென்னா, இது லேட்டஸ்ட், கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்த மாடல், இது ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட்டு. இதில் ஜப்பனீஸ் பேக்ஸு, ரஷ்யன் பேக்ஸு, இட்டாலியன் பேக்ஸு, இந்தியன் பேக்ஸு, பாகிஸ்தானி பேக்ஸ், அமெரிக்கன், அரேபிக் அப்படின்னு தனித்தனி பேக்ஸ் இருக்குது. அந்த கல்ச்சருக்கு தகுந்தமாரி இதில் டோன்ஸ் குவாலிட்டி, டோன்ஸ் ரிதம்ஸ் கிடைக்கும். பேக்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அட் த சேம் டைம் இதில் ரொம்ப வெரைட்டிஸ்லாம் நிறையா கொடுக்கல, கலெக்ஷன்ஸாக கொடுப்பாங்க. என்கிட்ட பென் ட்ரைவ் இருக்குது, இதோட பென் ட்ரைவ் ஆல்ரெடி நான் ஏமாவது கொடுத்துட்ருக்கேன். ஏதாவது ரோலண்ட் பிகே தெரியுது, என்கிட்ட ரோலண்டோட பிகே தெரியுது, இது என்கிட்ட 8 GB இருக்குது, இதுலேயும் 8 GB இருக்குது, இதில் நிறையா இருக்குது என்கிட்ட. இதில் லிமிட்டடியான இதில் வந்து அவங்க கொடுக்குறதா என்கிட்ட இருக்குது, பட் ஆனால் ஹார்மோனியம், பசூரி, ஜெக்ஸாஃபோன்ஸ் லைக் நதஸ்வரம் அண்ட் ரிதம்ஸில் பார்த்தீங்கன்னா டோல, கேர்வா, பஞ்சாபி, பாங்க்ரா, போலி,
साउथ कर्नाटक, लॉट ऑफ रिदम्स आर देयर द कलेक्शंस इन दिस कीबोर्ड. अपअप रोलैंड वेबसाइट से अपलोड பண்ணுவாங்க, லான்ச் பண்ணுவாங்க, அதை டவுன்லோட் பண்ணி நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். இதுலேயும் பாசிபிள், இதுலேயும் பாசிபிள். தட் இஸ் அ குட் ஆப்ஷன். ஓகே, பென்ட்ரைவ் இதில் யூஸ் பண்ண முடியும், இதுலேயும் யூஸ் பண்ண முடியும். ஒரு பெரிய ட்ராபேக்னு சொல்லலாமா, எஸ்எக்ஸ் 650,000 rupees அண்ட் திஸ் ஒன் இஸ் ஓன்லி 28,000 to 30,000 rupees. இந்த 50,000 rupees MP3 சாங் பிளே ஆகாது. ஓ நோ, MP3 சாங் இதில் பிளே ஆகாது. பட் யூ கேன் பிளே மிடி ஃபைல்ஸ், வேவ் ஃபைல்ஸ், ரிதம் ஃபைல்ஸ், எஸ்டிஒய் ஃபைல்ஸ். அட் த சேம் டைம் இஃப் யூ கம்பேரிங் ரோலண்ட் BK3, யூ கேன் பிளே MP3 சாங், வேவ் சாங்ஸ், மிடி ஃபைல்ஸ். ஈஸிலி பிளக் அண்ட் ப்ளே பண்ணி சூப்பராக நம்ம இதில் கம்ப்யூட்டர் மாரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதை ஐ மீன் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இதுலேயும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் MP3 பிளேபேக் பண்ணிக்கலாம், இதில் MP3 பிளேபேக் பண்ண முடியாது. இதில் மைக் போட்டு நம்ம யூ கேன் ரெக்கார்ட் யுவர் வாய்ஸ் ஆர் பர்ஃபார்ம். யூ கேன் அப்ளை யுவர் எஃபெக்ட்ஸ், யூ கேன் அப்ளை லாட் ஆஃப் எஃபெக்ட்ஸ், ரிவர்ப், கோரஸ், இஎஃபெக்ட்ஸ், எஃபெக்ட்ஸோட மைக்கில் ஆட் பண்ணலாம். பட் இதில் எதுவுமே மைக் போடுற ஆப்ஷன்ஸ் கிடையாது, மைக் போடுற ஆப்ஷன் இதில் எதுவுமே கிடையாது. ஓகேவா, இதுலேயும் சிங்கிள் ஷாட் பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, யூ கேன் அப்படின்னா ஈஸிலி யூ கேன் செலக்ட் தி ரிதம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ நீட் திஸ் ஒன், மாறிச்சு மாறிச்சு மாறிச்சு. அட் த சேம் டைம் இதுலேயும் சேம் யூ கேன் சேஞ்ச் தி ரிதம், ஈஸியாக நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா, இதுலேயும் ஒன் ஷாட் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. ஒன் ஷாட் பட்டன் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் சேம் சிமிலர். அட் த சேம் டைம் யூ கேன் சேஞ்ச் தி வாய்ஸஸ், ஒன் ஷாட் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் த வாய்ஸ். இதுலேயும் நம்ம வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேம் அதுலேயும் லெஃப்ட் சைட், இதுலேயும் லெஃப்ட் சைட், அதுலேயும் ரைட் சைட், இதுலேயும் ரைட் சைடில். டியூல் பட்டன், டியூல் மோட் இதுலேயும் இருக்குது, டபுள் லேயர் வாய்ஸ். அண்ட் இன் திஸ் கீபோர்ட் ஆல்சோ டியூல் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, டயல் பட்டன் இதில் கிடைக்குது, பட் இந்த கீபோர்டில் எந்த டயல் பட்டன் கிடையாது. ஓகேவா, அட் த சேம் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரி இதில் கிடைக்குது, இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரி கொடுத்துருக்குறாங்க. பட் அவ்வளோ யமால் இருக்கிற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரி இதில் கிடையாது. ஃபேவரேட்னு சம்திங் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, அதை அவ்வளோ இதோட மேட்ச் பண்ண முடியுமா, மேட்ச் ஆகுமான்னு சொல்ல முடியாது. சின்ன ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் மாரி இதுலேயும் மெனு, எக்ஸிட், என்டர், டேப் கீ, ஓகே, அப் கர்சர், டவுன் கர்சர், எப்படி கம்ப்யூட்டரில் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதே போல் சேம் இதுலேயும் கொஞ்சம் கம்ப்யூட்டர் மோட், விச் மீன்ஸ் போத் ஆஃப் த கீபோர்ட் இஸ் ஒர்க்கிங் லைக்ஸ் ப்ரோக்ராமிங். கம்ப்யூட்டர் டைப்பில் கொஞ்சம் ஸ்டூடியோ கீபோர்ட் கேட்டகரியில் வருது, இது வச்சே நம்ம தெரியலாம். இதுலேயும் மெனு, எக்ஸிட், ஓகே, அது போல் ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த ஒரு சிமிலர் ஆப்ஷன், ஒன் டச் ஆப்ஷன் இதுலேயும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஒன் டச் ஆப்ஷன். At the same time, in this keyboard also you get a one-touch option. For example, இதில் one-touch button press பண்ணோடனே, ப்ரெஸ் பண்ணோடனே 4 keys light blink ஆகிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்லி டாகலாக மாறிடும். 4 பட்டன் ஆட்டோமேட்டிக்லி லிஸ்ட்டில் டாகலாக மாறி ஒன் டச் பட்டனாக மாறிடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், அடுத்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், அதே மாற்றிக்கும். ஸோ ஒன் டச் பட்டன் ஆப்ஷன் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஆர்பிஜியோ ஆப்ஷன் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ கார்ட்ஸ் வந்து இதில் செப்பரேட்டாக நம்ம வாசிக்கலாம், ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் அதுமாரி செப்பரேட் ஆப்ஷன் கிடைக்காது. பட் அட் த சேம் டைம் ஒரு கார்ட்ஸ்ன்னு சொன்னோடனே ஒரு சம்திங் போனஸ் ஆப்ஷன் இதில் கிடைக்குது. வாட் இஸ் திஸ் பாருங்க, அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, ஓகே, லெட்ஸ் கோ டு ஸ்டார்ட். இந்த கை கை யூஸ் பண்ணல,
keep a chord madra. இதுல லீட் பண்றக்கியாலே ஆட்டோமேட்டிக்கலி கார்டை டிடெக்ட் பண்ணி ப்ளே பண்ணும். இந்த ஒரு அமேசிங்கான ஆப்ஷன். ரோலாண்ட் BK3 இது பிடிச்சது, BK5 இருக்குது, ரோலாண்ட் வர்சல் ஆப்ஷன். இதுல இந்த ஆப்ஷன் இன்டர்னலா இருக்குதான்னு இது வரைக்கும் நான் பார்க்கல. இப்போ நான் ஒரு பீட் போடுறேன் பாருங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ப்ளே பண்றேன், திஸ் ஒன் இஸ் த கார்டை ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். இது கார்டை ஆக்டிவ் ஆயிடுச்சு, ரொம்ப சத்தம் போடுது இல்லையா. ஸோ பார்த்தீங்களா, நான் கையால் லெஃப்ட் ஹேண்ட் கீயால் நான் கார்டு அதில் சேஞ்ச் பண்ண தான் மாறுது, அதர்வைஸ் மாற மாட்டேது. பட் இந்த கீபோர்டில் ஆட்டோமேட்டிக்கலி நான் லீட் பண்ணுற கீயை நான் அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி கார்டை சேஞ்ச் பண்ணிக்குது. இது இது ஒரு பயங்கரமான ஆப்ஷன். இந்த ரோலாண்ட் BK3 BK5 நான் பார்த்தேன், மற்ற எந்த கீபோர்டிலும் லோயர் கீபோர்ட்லேயும் ரோலாண்டில் கிடையாது. EX20 30 இதில் மட்டும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, இதில் இல்லை. அது கொஞ்சம் ஒரு சில இடத்துல நல்லதுன்னு சொல்லலாம். ஆர்கெஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இதை வேறு கீபோர்டில் அடிச்சுக்கிட்டு நம்ம கார்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அடிக்கலாம். பட் ரொம்ப ஒன்றும் பெரிய ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதனால் அடுத்த ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ், யூ கேன் கிரியேட் ரிதம்ஸ் பிகாஸ் திஸ் ஒன் இஸ் த ஒர்க் ஸ்டேஷன் கீபோர்ட். இதில் நம்ம கீ இந்த SX600 யூ கேன் கிரியேட் ரிதம்ஸ். நீங்களே ட்ரம்ஸு, தபேலா, பாங்கரா ரிதம்ஸு, அதை டோன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். கொஞ்சம் என்னோடய சீசன் பார்க்கணும் போய் பாருங்கள். SX600 அன்பாக்சிங், மைக்கு சீசன்ஸ், ஹவு டு கிரியேட் ரிதம்ஸ் ரிதம்ஸ் இதுலேயும் அதேமாரி டீப் ரிவ்யூ, அன்பாக்சிங்ஸு, ஹவு டு யூஸ் பென் ட்ரைவ்ஸ் எல்லாத்துக்குமே போட்டிருப்பாங்க. அதை போய் பாருங்கள், எல்லாம் நல்லா தெரியும். இது வந்து அன்டோல்டு கம்பேரிசன் மட்டும் தான். ஸோ இதில் கிரியேட் பண்ண முடியும், யூ கேன் கிரியேட் ஓன் ரிதம்ஸ். பட் அட் த சேம் டைம் யூ கேன் நாட் பி கிரியேட் எனி ஓன் ரிதம். ரிதம் இதில் இருக்கிறது தான் பயன்படுத்தலாம். அதர்வைஸ் எக்ஸ்பிரஷன் பேக்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூ கேன் நாட் மேக் எனி டைப் ஆஃப் ரிதம்ஸ் இன் திஸ் கீபோர்ட். பட் ஆனால் நிறைய விட அரேஞ்சர் கீபோர்டுனு சொல்லி ரோலாண்ட் விற்கிது எதுக்குன்னு எனக்கும் தெரியல. இதை விடுங்க, EX20 அரேஞ்சர் கீபோர்டுனு சொல்கிறாங்க. அரேஞ்சர் கீபோர்டு ப்ராப்பரான மீனிங் என்னென்னா இதுதான், நீங்கள் ரிதம் கிரியேட் பண்ணலாம். இது அரேஞ்சர் கீபோர்டு கேட்டகரியெலாம் வந்துடும், சில டோன்ஸ்லாம் மாற்றுறதால அரேஞ்சர் கீபோர்டு சொல்கிறாங்க. பட் ப்ராப்பர்லி அரேஞ்சர் கீபோர்ட் இஸ் திஸ் ஒன் இஸ் ஒர்க் ஸ்டேஷன் கீபோர்டு. இதுக்கு கீழே எதுவுமே கிடையாது. i500 அதெல்லாம் கிடையாது. 670 அதை அப்டேட் பண்ணிட்டாங்க. DGX670 இருக்குது, அது கிடையாது. PSR, SX600, 775, 975 அதெல்லாம் எல்லாமே அரேஞ்சர் கீபோர்டு. ரிதம் சேஞ்ச் பண்ணலாம், இதில் கிரியேட் பண்ண முடியாது. தென் ஃபைனலி ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன். மாடுலேஷன் பட்டன் இதுலேயும் கிடைக்குது, இதுலேயும் கிடைக்குது. பிச் பேண்ட் இதுலேயும் கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த பிச் பேண்ட், தோ திஸ் இஸ் த பிச் பேண்ட் அண்ட் திஸ் ஒன் இஸ் த பிச் பேண்ட். இதுலேயும் பிச் பேண்ட் கிடைக்குது. இப்படி கொடுத்துட்றேன், இதில் இப்படி கொடுத்துட்றாங்க. பட் அட் த சேம் டைம் யூ கெட் எ மாடுலேஷன் பட்டன் இன் திஸ் செப்பரேட்டாக பக்கத்தில் ஒரு மாடுலேஷன் பட்டன் கிடைக்குது. இதே மாடுலேஷன் பட்டன் இதில் ஒரே பட்டன் மேலே பண்ணால் மாடுலேஷன். இங்கே பாருங்க, இப்படி பண்ண பிச் பேண்ட், இப்படி பண்ணால் ஒரு ஜாய்ஸ்டிக் மாரி இதில் கொடுத்துருக்குறாங்க BK3. ஸோ அடாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் அடாப்டர் ரெண்டுத்துக்குமே கிடைக்குது. நல்லா உங்களுக்கு ஒரு 4 மீட்டர் ஏரியா கவர் பண்ணுற அளவுக்கு, ஐ மீன் 4 மீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. அடாப்டர் கொடுத்துட்றாங்க, இதுலேயும் கொடுத்துட்றாங்க, அதுலேயும் கொடுத்துட்றாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ஃபைனலி நான் சொல்லிட்டேன், இதில் 4 வேரியேஷன் கிடைக்குது, இதுலேயும் 4 வேரியேஷன் கிடைக்குது. ரொம்ப சூப்பரான ஆப்ஷன்ஸ், ஓகேவா. இதில் நம்ம 3 இன்ட்ரோ கிடைக்குது, இதில் 1 இன்ட்ரோ கிடைக்குது. இதில் 3 எண்டிங் கிடைக்குது, இதில் 1 எண்டிங் கிடைக்குது. இதில் எல்லாத்தோட மெயினான ஒரு ஆப்ஷன் லாஸ்ட் டைம் ஃபைனலாக நான் சொல்ல போகிறேன், அது என்னென்னா இதை பை பண்ணும் போதே இந்தியன் டோன்ஸ் ரிதம்ஸ் கொஞ்சம் கிடைக்கும் இதில், ஓகேவா. ஹார்மோனியம், சித்தாஸ், ஷெனாயி, ஆர் லைக் சம் புல்புல் தரங், திஸ் டைப்ஸ் ஆஃப் பேஞ்சோ. பட் இந்த கீபோர்டு SX மாடல் எனக்கு பிடிக்காது. எதுக்கு பிடிக்காதுன்னா அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எந்த இந்தியன் டோன்ஸு ரிதம்ஸ் எதுவுமே இதில் வராது. ஒரு 2 ரிதம்ஸ் கொடுக்குறாங்க, 2 டோன் கொடு, அதை வச்சு நம்ம. பட் ஆனால் இதில் யூஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது. தௌசண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் பேக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூ கேன் யூஸ். எப்பப்போல்லாம் ஒரு புது டோன் வருதோ நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் பைசா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் SX600.
இதில் அதுமாரி பண்ண முடியாது. ஓகேவா? பட் ஆனால் இது வந்து ஒரு ஃபியூச்சர் கீபோர்ட் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வாங்கிட்டு நம்ம அப்படியே தான் வச்சிருக்கணும். இதே ரீதம் தான் கடைசியாக கேட்கணும். பட் அட் த சேம் டைம் இதில் நம்ம நினச்ச நேரத்தில் நாதஸ்வரம் வருதா, நாத எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் நாதஸ்வரம் இப்போ லான்ச் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, அது உடனே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நாள் போனால் எலக்ட்ரிக்ல டிஸ்ட்ரோஷன் எலக்ட்ரிக் கிட்டார் வரும். அது டோன் அப்போ அது விச் மீன்ஸ் வாட் டோன்ஸ் அப்பப்போ அப்கிரேட் ஆகும்போது புதுசாக லான்ச் பண்ணும்போது நம்ம எக்ஸ்எம்ஆ கண்டிப்பாக அதுக்கு தான் இதை பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கு. அவங்கள்ட்டேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன். பின்னாடி இதோட பேக்கிங் லாஸ்ட்டாக ஃபைனல் பார்த்துக்கலாம். கனெக்ஷன்ஸு அடாப்டர் கனெக்ஷன் கிடைக்குது. ஃபுட் பேடல் நம்ம ரெண்டு போட்டுக்கலாம் ரெண்டு ஆப்ரேட்டிங் பண்ணுறதுக்கு. லெஃப்ட் ரைட்டு அவுட்புட் ரெண்டு எடுத்துக்கலாம் மிக்சர்ஸ்க்கு ஆம்பிளிஃபயர்ஸ்க்கு. ஃபோன் ஹெட்ஃபோன் அவுட்புட் தனியாக எடுத்துக்கலாம் ஹெட்ரூம்க்கு. ஆக்சின் மொபைல்லேருந்து கரோகி சாங்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கு ஆக்சின் போட்டுக்கலாம். அதர்வைஸ் எப்படினாலும் நம்ம ஆக்சின் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதர்வைஸ் மைக் இன்புட் போட்டுக்கலாம். யூஎஸ்பி ஹோஸ்ட் கிடைக்குது, யூஎஸ்பி பென்ட்ரைவ் இதில் போட்டுக்க முடியும். SX600 இது நல்லா எல்லாமே நல்ல ஆப்ஷன், விச் மீன்ஸ் ஸ்டூடியோவுக்கு கண்டிப்பாக இது பெட்டராக இருக்கும். அட் த சேம் டைம் இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அடாப்டர் போட்டுக்கலாம். அது பக்கத்துலேயே ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துட்றாங்க. அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேடல். ஓகேவா? அண்ட் திஸ் இஸ் த சஸ்டெயின் பேடல் போடுற ஆப்ஷன். இது மல்டி பர்பஸ் சொல்லிக்கலாம், சஸ்டெயின் பேடல் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இதில் உங்களுக்கு இன் மிடி இன் அந்த 5-pin மிடி ஷாக்கெட் கொடுத்துருக்குறாங்க, இன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ப்ரொஃபஷனல் ஸ்டூடியோஸ்லாம் யூஸ் ஆகும். பட் யூஎஸ்பி ஹோஸ்ட் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, யூஎஸ்பி ஹோஸ்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. சைடில் பென்ட்ரைவ் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி ஹோஸ்ட் ஹெட்ஃபோன் அவுட்புட் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் இதில் லெஃப்ட் ரைட் அவுட்புட் கொடுக்கல, ரோலண்ட் பிகே தெரியல, லெஃப்ட் ரைட் அவுட்புட் இதில் கொடுக்கல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சவுண்ட் குவாலிட்டிஸ் காட்டுட்டேன், ரிதம்ஸ் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ரிதம்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் வெர்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அரவுண்ட் இதில் ட்ரெடிஷ்னல் வேர்ல்டு 2க்கு போயிட்டு அட் த சேம் டைம் இந்த இந்தியன் ரிதம்ஸ் எதுலேயும் கிடைக்காது. ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு, ஸ்டேஜுக்கு, ஆர்கெஸ்ட்ராவுக்கு, சர்ச்சுக்கு எல்லாத்துக்கும் கம்ஃபர்டபுள். இதில் ஒரே ஒரு ட்ராபேக், கார்ட்ஸ் செப்பரேட்டாக கிடைக்காது. திஸ் இஸ் த கார்ட்ஸ். பட் இது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு. கொஞ்சம் ஆனால் காஸ்ட்லி, 50,000 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோங்க இல்லையா. ஸோ பிகினர்ஸ் கேட்டகரியில் இது கண்டிப்பாக வராது. என்ட்ரி லெவல் கீபோர்டு இது கண்டிப்பாக சொல்ல முடியாது. இது எல்லாமே பிகினர்ஸ் அண்ட் என்ட்ரி லெவல் அண்ட் ப்ரொஃபஷனல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்தியன் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இதுக்கு நீங்கள் போகலாம். அதர்வைஸ் இது இதில் ரெட் வேரியேஷன் எல்லாமே கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன், ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அப்படி இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இதுனா கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் ட்ராப் பண்ணுங்கள் 9400800773. மேஜர் டிஃப்ரென்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். அசைன் நோபு இதில் கிடைக்குது, இதில் அசைன் நோபு இதிலலாம் கிடைக்காது. இதில் பேண்ட் கண்ட்ரோல், ட்ராக் கண்ட்ரோல்னு ஒன்று சொல்லுவாங்க. இதில் யமால எப்பயுமே யமால அது ரொம்ப வேறு லெவல், அது சூப்பராக இருக்கும். ரோலண்டில் மற்ற பிராண்டில் எதுலேயுமே ட்ராக் கண்ட்ரோல்னு கிடைக்காது, ரிதம் கண்ட்ரோல் அதுமாரி ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபைனலி இந்த வீடியோ இந்த பிளாக் எப்படி இருந்தது கண்டிப்பாக சொல்லுங்கள். சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலிங்க ஃபாலோ பண்ணுங்கள். வியாபோட லாட் ஆஃப் கேஜெட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், மொபைல்ஸ், டிஜே எக்யூப்மெண்ட்ஸ், மிக்சர்ஸ், ப்ரொஜெக்டர்ஸ், மொபைல்ஸ், அதில் அதை அன்டோல்டு கம்பேரிசன் நிறையா இருக்கும். நாட் ஓன்லி கீபோர்ட் நிறையா இருக்கும், அதில் ரிவ்யூ கிடைக்கும். மை டியர் பிரதர்ஸ், ரிவ்யூ கிடைக்கும் கண்டிப்பாக, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ End of the season, again, say for you, God bless you, and bye-bye.